மத்திய அரசு ஏழை எளிய மக்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் மக்கள் பயன்பெறும் வகையில் அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் வாகனத்தின் மூலம் காணொலி காட்சி வாயிலாக வேலூர் மாவட்டத்தில் ஊராட்சிகள் மற்றும் நகரங்களில் பல்வேறு இடங்களில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. ஏழைகளுக்கான வீட்டு திட்டங்கள் பெயரளவில் மட்டுமே இருந்தன. அவர்களுடைய கனவான கூரையை ஏழைகளுக்கு நனவாக்க வேண்டும் என்பதே உறுதிமொழி. இன்று பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அனைத்து வசதிகளுடன் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பல அரசு துறைகள் மூலம் முகாம்கள் அமைக்கப்பட்டு மத்திய அரசு திட்டங்கள் தொடர்பான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. வேலூரில் அண்ணா கலையரங்கம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் மூலம் 60 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் காப்பீடு திட்டங்களும் வழங்கப்பட்டதாக அந்த வங்கியின் முதுநிலை மேலாளர் திரு கண்ணன் தெரிவித்தார். வணக்கம். எனது பேர் வந்து கண்ணன். முத்ரா யோஜனா அது எல்லாத்திலயும் சேர்த்து மொத்தம் 60 லட்சம் ரூபாய்க்கு நம்ம லோன் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறையின் மூலம் பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டதாகவும் அதில் 20க்கும் மேற்பட்டோருக்கு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டதாக மருத்துவத்துறை அலுவலர் ஸ்ரீதர் தெரிவித்தார். காசநோய் பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் பொது பிபி சுகர் போன்ற டெஸ்டுகளை இங்கே பரிந்துரை செய்து டெஸ்ட் பண்ணிட்டு அவர்களுக்கு எக்ஸ்ரே பரிந்துரை ஒரு 20-25 பேருக்கு எக்ஸ்ரே பரிந்துரை செய்யப்பட்டது. முகாமில் சுய தொழில் துவங்க மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் மூலம் 10 லட்சத்துக்கான காசோலை வழங்கப்பட்டதாக மகளிர் குழுவினர் தெரிவித்தனர். நாங்க 10 லட்சம் லோன் இது 2வது வாட்டியா வாங்கியிருக்கோம். நாங்க எங்களோட தொழில் செய்யறதுக்கும் நாங்க அவங்க குடும்ப செலவுக்கும் கடை வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் இதையெல்லாம் மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு இந்த பணம் ரொம்ப உதவியா இருக்கு. இன்னைக்கு வேலூர்ல நடந்த முகாம்ல மத்திய அரசு மூலமாவும் பேங்க் ஆஃப் பரோடா கையில நாங்க 10 லட்சம் ரூபாய் பயனடைந்தோம். இந்த திட்டத்தை அறிவிச்ச பிரதமர் மோடிஜிக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இலவச எரிவாயு இணைப்பு பெற்றுக் கொண்ட பயனாளி கூறும் பொழுது, சீக்கிரமா மழை காலத்துல எல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியாது. இந்த உஜ்வலா ஸ்கீம் மூலமா நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறமா எங்க வீட்டுக்கு இலவசமான ஒரு சிலிண்டர் கொடுத்தாங்க. அது மூலமா இன்னைக்கு எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குது. பொதிகை செய்திகளுக்காக மோகன்.